ஹாய் அண்ட் ஹலோ காய்ஸ், இன்னும் ரசோஸ் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃபஸ்ட்டு டிசைன். அதாவது வந்து ஒவ்வொரு கலர்ஸாக யூஸ் பண்ணி லைன் கொடுத்துருக்கேன். மொத்தம் 5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ, ரெட், ப்ளூ, பிங்க், க்ரீன். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பார்த்து. இது வந்து கலர் கலராக ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர், செகண்ட் வந்து பிங்க் கலர், தேர்ட் வந்து க்ரீன் கலர். நீங்கள் ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிசைனும் ரவுண்ட் டிசைன் தான். ரவுண்டுக்குள்ளே வந்து ஃப்ளார் போட்டிருக்கேன். நீங்கள் ஹார்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் ரவுண்ட் போட்டுட்டு ஆரஞ்ச் கலரில் ஃப்ளார்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ளார்ஸு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ரவுண்ட்ஸ்க்கு இடக்குள்ளேயும் போட்டிருக்கேன் ஃப்ளார்ஸ். இது ஒவ்வொரு கலராக யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டிருக்கேன். ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணி கூட லைன் ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டில் நான் 4 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 5, 6 இல்லை 2 அப்படி கூட போட்டுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல். இது வந்து நான் ஒவ்வொரு கலர்ஸாக ரவுண்ட் ரவுண்டாக போடாமல் லைன் லைனாக, அது ரவுண்ட் ரவுண்டாக போட்ட மாதிரி இது லைன் லைனாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பாக்ஸ் ஷேப் கொடுத்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் செய்வோம். அது வந்து ஒரு ஷேப் கொடுத்து பண்ணியிருந்தேன்ல, இது வந்து இப்படி 4 சைஸும் லைனாக போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கலர், நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர், ரெட் கலர், அந்த மாதிரி போட்டே இருந்தேன். க்ரீனுக்கு வந்து கடைசியில் இங்கே போடையில் முடிஞ்சிச்சு, பட் இங்கே இருந்துச்சு, இருந்தாலும் நான் அப்படியே விட்டுட்டேன். இது ஒரு டிசைனாகவும் இருக்குது. இல்லை வேணும்னா நீங்கள் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்து ஒரு கட்ட கட்டமான ஷேப். பேட்டர்ன் பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தோம்னா லைன் லைனாக அதே டிசைனில் ஒரே கலர்ஸ் யூஸ் பண்ணி இங்கிட்டும் லைன்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக உள்ளே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஹாட் ஹாட்டாக போட்டு ஒரு பேட்டர்ன் பேப்பர் உருவாக்கியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸி. இது ஃப்ளார் ஃப்ளாராக போட்டு ஒரு பேட்டர்ன் பேப்பர் டிசைன் கூட நீங்கள் உருவாக்கிக்கலாம். இது வந்து அதே மாதிரி ஃப்ளார் ஃப்ளாராக போட்டுட்டு, பட் அதில் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் கொடுத்துருக்கேன். இது ஒரு பேட்டர்ன் பேப்பர் டிசைனாக மாறிடும். இது லைன் லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு யூவிவி ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பேட்டர்ன் பேப்பர் ஒரு கலர்ஸாக லைன் போட்டுட்டு அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி வி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கலருக்கும் டாட் டாட்டாக கொடுக்கலாம்னு நினச்சி தான் நான் இந்த இது பண்ணேன். ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் லைன் லைனாக அப்படி வந்துடுச்சு. நீங்கள் எப்படி வந்து டாட் டாட்டாக வச்சுக்கோங்க, இல்லை எப்படி லைன் லைனாக கூட ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். இது வந்து அதே மாதிரி ஒரு டிசைன் தான். இது வந்து இன்னொரு இது பண்ணது போக கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து மிச்சம் இருந்துச்சு, அதில் தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாரு. ஆனால் பாக்ஸே வந்து பட்டன் பாக்ஸ் மாதிரி போடாமல் ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேட்டர்ன் பேப்பரோட டிசைன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்ட் 3 வீடியோவும் போடுறேன்.